ஒருபோது நான் சொல்லுகிறேன் தேவன் எந்த காரியத்தையும் முந்தியும் செய்கிறதில்லை பிந்தியும் செய்கிறதில்லை அவர் சகலத்தையும் மதுரதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பெண்ணை சுகமாக்குறதுக்கு புறப்பட்டு போறாரு பாருங்க சுகமில்லாத ஒரு பெண்ணுக்காக இவரை கூப்பிடுறாங்க ஒரு ஜபாலய தலைவன் வந்து எவீர் வந்து கூப்பிடுறாரு இவர் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு ஏன்னா வர வழியில் இந்த பன்னிரெண்டு வருடம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க அவங்க சுகமானாங்கன்னு வாசிக்கிறோம் அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க ஏன் அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதமாக சத்தியம் இருக்கிறது அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதாவது ஒவ்வொரு யூதனும் நான் சொன்ன மாதிரி தலித் அப்படின்னு ஒரு சால்வை போட்டிருப்பாங்க அந்த சால்வியினுடைய தொங்கலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவருடைய பெயர்கள் அவங்களுடைய காரியங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும் அதில் வசனம் எழுதப்பட்டிருக்கும் நியாயப்பிரமாணம் அவங்களுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும் இந்த அம்மையார் வந்து மல்கியா திருக்கதர்சன புத்தகத்தை படிக்கிறாங்க மல்கியா திருக்கதர்ச புத்தகம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்கிறது என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் வார்த்தை அந்த அந்த செட்டைகளின் கீழ் இருக்குது இல்லையா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா சால்வையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அதான் சரியான அர்த்தம் அதாவது இவங்க என்ன யோசித்தாங்க தெரியுமா நீதியின் சூரியன் இயேசுதான் அவருடைய சால்வின் கீழ் தான் என்ன இருக்குது அவருடைய வஸ்திரத்தின் கீழே இந்த சட்டையின் கீழ்னா அந்த வஸ்திரத்தின் கீழ் அல்லது சால்வின் கீழ் அர்த்தமா அப்போ அவருடைய வஸ்திரத்தின் கீழ் தான் என்ன இருக்குது ஆரோக்கியம் இருக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு அதை அப்படியே விசுவாசித்தான் வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொட்டார்கள் அலிலியா சொல்ல மாட்டீங்களா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் இந்த அம்மையார் ஆரோக்கியத்தை தொட்டாங்க பழைய ஏற்பாட்டின் திருக்கதர்சன வார்த்தையை நம்பி அவருடைய ஆரோக்கியத்தை தொட்டார்கள் அற்புத சுகம் பெற்றாங்க அன்பான கத்தருடைய பிள்ளைகளே அந்த தலித் அந்த சால்வியுடைய ஓரம் அதைத்தான் அங்கே செட்டையின் கீழ் என்று வேதவசனம் சொல்கிறது அதை அவங்க தொட்டாங்க பாருங்க பனிரெண்டு வர பெரும்பாடு நீங்கிற்று சுகமடைந்தாங்க அடைஞ்சாங்க அவங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காலதாமதம் ஆகுது இந்த பன்னெண்டு வருடம் பெரும்பாடுல ஸ்திரீக்கிட்ட பேசுகிறார் இது ஒரு அருமையான படம் இது என்னன்னா அந்த பன்னெண்டு வருட பெரும்பாடுல ஸ்திரீ வந்து சபைக்கு அடையாளம் என்னென்னா பன்னெண்டு அப்படின்னாலே அந்த ராஜ்யத்து கடை இன்றைக்கு தேவடி ராஜ்யம் எதுனா சபை தான் இல்லையா அந்த சபையினுடைய அதாவது அந்த ஸ்திரீக்கு பெரும்பாடு இருந்துச்சா அழுக்கு வஸ்திரத்தை அவங்க மாட்டினே இருந்தாங்க அவங்களுடைய வஸ்திரம் அழுக்கா இருந்துச்சு இத வந்து பல மருத்துவட்ட போனாங்க அவங்க சுகமாக்க முடியல நான் சொல்கிறேன் சபையாகிய ஸ்திரீ தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எப்படி நிற்கிறாங்கன்னு சொன்னா அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கிறாங்க நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழுக்கும் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் இந்த அழுக்கு வஸ்திரத்தை எந்த மருத்துவர்களால் சுகமாக்க முடியும் இன்னொரு வார்த்தை சொல்லப்போனால் நம்முடைய எந்த பிரயாசமும் எந்த போதனைகளும் எந்த அன்பான கத்தலருடைய பிள்ளைகளே காரியமும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு மட்டும்தான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் அவருடைய நீதியினால் தான் நீங்களும் நானோ நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற முடியும் ஒரு ஆமே நம்முடைய வஸ்திரம் எல்லாம் அழுக்காக இருக்குது அழுக்கம் கந்தயமாக இருக்கிறது ஆகையினால தான் அவருடைய வஸ்திரத்தை நம்ம கொடுக்கிறார் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க நல்லா நீங்க அர்த்தம் இவங்க வஸ்திரம் அழுக்கா இருக்குது அவருடைய வஸ்திரம் இருக்குது இப்போ அதை தொட்டதுனால இவங்க வஸ்திரமும் பரிசுத்தமாகுது நான் சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு நீங்கள் அவரை தொடுகிற அந்த ஒரு தொடுதலானது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உண்டாக்குது கரங்களை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க அப்ப நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கிட்டால் எல்லா அநியாயங்களும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிற வாசிக்கிறேன் இல்லையா பாருங்க நம்முடைய பாவங்களை நான் மறுக்கிட்டால் சொல்லுங்க எல்லாரும் நம்முடைய பாவங்களை நான் மறுக்கிட்டால் எல்லா நியாய நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மையிலவராக இருக்கிறான் வாசிக்கிறோம் அதாவது நாம் அறிக்கையிடும் போது எல்லா அணி அநியாயத்தையும் அறிக்கையிட முடியாது நிறைய நேரங்களில் நமக்கு எல்லா அநியாயமும் ஞாபகத்தில் இருக்கிறது நம்ம பண்ணுற எல்லா அநியாயம் ஞாபகத்தில் இருக்குதா எல்லா பாவம் ஞாபகத்தில் இருக்குதா கிடையாது ஆனால் நாம் அறிக்கை பண்ணும்போது நாம் அறிக்கை பண்ணதையும் மன்னிக்கிறாராம் அறிக்கை பண்ணாத சில காரியம் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து மன்னிக்கிறாராம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய அறிக்கையிட்ட பாவங்களை மன்னிப்பேன் அல்ல எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிப்பேன் கரங்களை வேர்த்து வராமேன்னு சொல்லுங்க ஸோ நம்மை பரிசுத்தமாக்குறவர் இயேசு சரி இவங்க புறப்பட்டு போறாங்க கொஞ்சம் தாமதம் போச்சு உடனே அந்த பெண் வந்து செத்து போயிட்டாங்க பன்னெண்டு வயசு சிறு பெண் செத்து போயிட்டாங்க உடனே எவீர்கிட்ட வந்து சொன்னாங்க எவிரு அவர் விட்டுருங்க தொந்தரவு பண்ணாதீங்க பாஸ்டர் போதகர் போட்டோம் ஏன்னா அவங்க மறித்து போயிட்டாங்க வாங்க நீங்க அடக்க ஆராதனைக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் யாராருக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குதோ சொல்லுவோம் போய் நாம முதல்ல அந்த வேலையை கவனிப்போம் போதவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொன்னார்கள் உடனே இயேசு சொன்னாரு இல்ல இல்ல எவ்விர பாரு சொன்னாரு விசுவாசம் உள்ளவன் ஆகிரு அல்லே லோயா தாமதிக்கிறது என்று எண்ணுகிற பொழுது என் அன்பானவர்களே நம்முடைய விசுவாசத்தை நான் விட்டு வருகைக்கு மட்டும் இல்லை நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் பாருங்க ஒருவேளை குழந்தை இல்லை நீங்க இருக்கலாம் பல வருஷமா ஜபிக்கலாம் குழந்தை இன்னும் பறக்காமே இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் கத்தவங்களை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான் விசுவாசம் உள்ளவனாக இரு ஒரு அழிலியா சொல்லுங்க வீடு கட்டணும் ஜெபிப்பீங்க பல ஆண்டுகளா ஜெபிப்பீங்க ஆனா தடையா இருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவன் ஊழியம் பெருகணும்னு ஜெபிப்பீங்க எந்த வளர்ச்சியும் ஊழியத்துல பார்க்க முடியாது ஆண்டவங்கள பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாக ஆயிரு ஒரு குறிப்பிட்ட கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிப்பீங்க ஆனா இன்னும் மாம எந்த காரியமும் நடக்கல கத்தவங்களை பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாயிரு திருமண தடைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவன் வியாதி பல ஆண்டுகளாக இருக்கலாம் அவங்களை விட்டு வெளியே போகாமல் இருக்கலாம் அதற்காக ஜபித்திருப்பீர்கள் உபாசித்திருப்பீர்கள் இன்னொன்னு மாறல ஆண்டவர் உங்கள பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு ஆயிரு உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சில கட்டுகள் சில பிரச்சனைகள் அது மாறணும் ஜோமணி இருப்பீங்க பிரிந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்தவன் பல ஆண்டுகளா ஜோமணி இருப்பீங்க நடக்காம இருந்திருக்கலாம் அன்பானவர்களே கத்தவங்களை பார்த்து சொல்றாரு விசுவாசம் உள்ளவனாயிரு உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அடங்காதவளாக இருக்கலாம் பல ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணிருக்கலாம் ஆனால் இன்னும் பிள்ளைங்க திறந்த மாதிரி தெரியல இன்னும் கணவர் மன மனந்திரும்புகிற மாதிரி தெரியல மனைவி மனம் திரும்புகிற மாதிரி தெரியல நீங்க சோர்ந்து போன சூழல் இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்றார் விசுவாசம் உள்ளவனாயிரு அலே லோயா தாமதிக்கிறார் என்று கத்தர் எண்ணுகிறபடி கத்தர் ஒருபோதும் தாமதிக்கிறது இல்லை அவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதிக்கிறது இல்லை என்று பேதில் சொல்கிறார் அவர் தாமதிக்க மாட்டார் ஏற்ற சமயத்திலே உங்கள் உங்களுக்கு நல் காரியங்களை அவர் செய்வார் ஏற்ற சமயத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு நல் வார்த்தைகளை அருள்வார் ஏற்ற சமயத்தில் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிற கைகளை உயர்த்து ஒரு ஆமையும் சொல்லுங்க இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன விசுவாசம் உள்ளவனா இருக்கு